வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோ திருப்பி பாருங்க. இன்னைக்கு நம்ம கடும்பு பால் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இது கொஞ்சம் பால் தான், இது வந்து 1/2 லிட்டர் பால் அவ்வளோதாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்கேன். இது எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து இந்த சீம்பால் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் 2வது நாள் தான் எனக்கு கிடச்சிது. அதுதான் வந்து நான் எடுத்து செய்கிறேன். அது வந்து கேக் மாதிரி வராது, அதனால் சரி கிடச்சதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இதை போட்டிருக்கேங்க. பாருங்கள், நான் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா கட்டி கட்டியே ஆகுது. இந்த சீம்பாலில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குங்க, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக கிடச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. கொழுப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பாலில், அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் எங்கேயாவது மாடு யாராவது வச்சுருந்தா அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லி வைங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி சீம்பால் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அவங்க எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுப்பாங்க. வாங்கி நீங்கள் கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை பொங்கி வரப்போதுங்க. இதை பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு தனியாக சக்கரை போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இதுலேயே சக்கரை போட்டு கலக்கி இந்த தண்ணியோடு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கடும்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா சரியாக போயிடும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து அதுக்கப்புறம் இதில் நம்ம சக்கரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சக்கரை போட்டுங்க, இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட போட்டு நல்லா கலக்கிட்டு தூள் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு அதில் போட்டு கொடுக்கலாங்க. ஏலக்காய் வந்து தூவிக்கோங்க.